ஹலோ ஏரியம், இன்றைக்கி நம்ம மூவிஸ்டார் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா, ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ரிகலாக போயிட்டு அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கார்த்தி ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கைதி படம் எப்போ தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி லோகேஷ் கனகராஜரை பயங்கரமாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ தான் அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க அது என்னைக்குன்னு வாங்க. நீங்கள் சினிமாஸில் போய் தெரிஞ்சுப்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வம்சில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் எந்த வீடியோ போட்டால் நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். அந்த வீடியோ நாங்கள் எப்பயுமே உங்களுக்கு தவறாமல் கொடுத்துட்டே இருக்க முடியும். ஸோ வாங்க என்னென்ன சினிமாஸில் போய் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம லோகேஷ் கனகராஜ் டேரக்ஷன் நம்ம கார்த்தி நடிச்சிருக்க படம் தான் ஸோ கைதி. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனாலும் சரி, படத்துக்கான ட்ரீஸர் ரிலீஸ் ஆனாலும் சரி, ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தோன்னா ஒரு பயங்கர கிரேஸ் உருவாயிடுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டால் கார்த்தியோட கெட்டப்பே பார்த்தோன்னா பருத்தி வீரன் கெட்டப்பில் இருந்தது. ஸோ படம் பார்த்தோன்னா எந்த மாதிரியான ஒரு ஜானலில் இருக்கும். ஸோ லோகேஷ் கனகராஜ் பார்த்தோன்னா டைட் வேறு கைதி நினைச்சிட்டாரு. படம் பார்த்தோன்னா முழுக்க முழுக்க சென்ட்ரி ஜெயிலில் அந்த மாதிரி பயங்கரமாக செடுப்பாங்கன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தோன்னா ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தோன்னா ஒரு பயங்கர கிரேஸ் உருவாயிருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ட்ரீசர்லேயே பார்த்தோன்னா முழுக்க முழுக்க பார்த்தோன்னா அந்த லாரி திருட்டுகளை மையமாக வச்சு தான் படம் எடுக்க போகிறான்னு மேக்ஸிமம் கன்வே பண்ணியாச்சு. இருந்தாலுமே கூட ட்ரீசரில் பார்த்தோன்னா கார்த்தி அதிகமாக காமிக்கவே இல்லை. படத்தோட ட்ரீசரோட கடைசியில் பார்த்தினா ஒரு ரெண்டு லைனில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா கையில் விலங்கு மாட்டிட்டு பிரியாணி உட்காந்து சாப்பிட்டுருக்கிற மாதிரியான ஒரு சின்ன சீனை மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னப்பா ட்ரீசர் விட்டுங்க கார்த்தி என்னப்பா கடைசியில் ஒரு ரெண்டு ஷாட்டில் மட்டும் தான் காமிச்சிருக்கேன்னு ஃபேன்ஸில் சின்னதாக கோவச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைதி படத்துலேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. ஸோ ஃபேன்ஸில் கைதி படம் என்ன தான் ஆச்சு ட்ராப் ஆயிடுச்சுன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலாக போயிட்டு இருந்தது. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக ரிலீஸ் டேட் சொல்லியிருக்காரு. ஸோ அது என்ன புள்ளின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா படம் கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆயிருமாமா. இப்போ அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் எந்த டேட்னு சொல்லலையா, அதனால பார்த்தீங்கன்னா இப்போ சமூக வலைத்தளங்களில் என்னைக்கு ரிலீஸ் ஆகணும் மாதிரியான சில விமர்சனங்கள்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம லோகேஷ் கனகராஜ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி வச்சு எடுக்கிறது அஃபீஸில் நேற்று ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டில் ஒரு மெரட்டலாக இருக்கின்ற மாதிரி பயங்கர எக்ஸைட்டில் இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா படம் அக்டோபர் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. ஸோ அக்டோபர் எண்டில் பார்த்தீங்கன்னா பிகில் படம் வருது. அக்டோபர் ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா அசுரன் படம் வருது. ஸோ அசுரனோட மோதுமா பிகிலோட மோதுமா? ஸோ பிகிலோட மோதுனா அடுத்ததாக படம்னா நம்ம தளபதியோட எடுக்கிறனால மேக்ஸிமம் பிகிலோட மோத வாய்ப்பு இல்லை. அதனால் கண்டிப்பாக அசுரன் படத்தோட தான் மோத அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ரெண்டு படத்தில் எந்த படத்தோட மோதனா பாக்ஸ் ஆஃபீஸ் எந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் கொடுக்க முடியும்? ஸோ லோகேஷ் கனகராஜ் படம் இந்த மாதிரியான ஒரு ஜானர் படம் எந்த மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேஷன் ஆடியன்ஸ் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குன்னு நினச்சிங்கன்னா நீ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சாண்டா நியூஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சந்திரன் டேரக்ஷன் நம்ம விஜய் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் நம்ம விஜய் சேது நடிச்சிருக்கா இல்லையா. ஸோ சங்கத் தலைவன், ஸோ சங்கத் தலைவன் படம் பார்த்தீங்கன்னா இதில் வேறு விஜய் சேது வேறு டியூவல் ரோல் நடிச்சிருக்காருன்ற மாதிரி பயங்கரமாக பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ட்ரீசர் விட்டாங்க. ஸோ ட்ரீசரில் எங்கேப்பா டியூவல் ரோலுக்கான ஏதாவது ஒரு வித்தியாசம் தெரியுமான்னு பார்த்தா ட்ரீசரில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமும் தெரியல. ஆனால் பார்த்தா முழுக்க முழுக்க மாசினுக்கு பஞ்சம் இல்லாத மாதிரியான ஒரு ட்ரீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரிப்பா டியூவல் ரோல் இல்லைனாலும் பரவாயில்ல, படத்தில் ட்ரீசர் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் இருக்குது, நம்ம விஜய் சேது வேறு அப்படியே அந்த குங்குமலாம் வச்சுட்டு ஒரு வெறித்தனமாக இருக்கான்ற மாதிரி ஃபேன்ஸில் பயங்கர என்ஜாய்மெண்ட் இருந்தாங்க. படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிளான கமலா சாங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சாங் பார்த்தீங்கன்னா கமலா சாங் பார்த்தீங்கன்னா நம்ம விவேக் மேலின் இசையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தாலுமே கூட படம் எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டே இருக்குது படம். வருஷம் நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்கிற மாதிரி படம்லாம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒவ்வொரு படம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹீரோக்கள் படமாக ரிலீஸ் ஆகிறனால பார்த்தீங்கன்னா அப்போ சங்க தமிழன் எப்பப்போ ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான அஃபீஷியல் ரிலீஸ் டேட் சொல்லிட்டாங்க. ஸோ என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகாமா. ஸோ பிகிலோட பார்த்தீங்கன்னா இப்போ சங்க தமிழன் இணையுது விஜயன் விஜய் சேதுபதி. ஸோ இவங்க காம்பினேஷனில் ஃபஸ்ட் டைம் படம் ரிலீஸ் ஆகிறனால பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சங்க தமிழுக்கான ஒரு ஹைப் பார்த்தீங்கன்னா ட்ரீசர்லேயே ஏற்றிட்டாங்க. ஸோ பிகில் படத்துக்கான ஹைப் நம்ம சொல்லிக்கவே தேவையில்லை, அது ஆல்ரெடி எக்ரிச்சுன்னே சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு படம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறனால பார்த்தீங்கன்னா ரெண்டு படம் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சுன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னைக்கு இந்த ரெண்டு குட்டி சோல் சினிமா முடிக்கிறேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு குட்டி சோல் சந்திக்கிறேன். இந்த ரிவியூங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிள்ளைங்க லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது. ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடிய அம்சில் கிளிக் பண்ணுங்கள்.